ஓம் சாந்தி பதிமூன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே படகோட்டி உங்களுக்கு படகை கரையேற்ற வந்திருக்கின்றார் நீங்கள் தந்தையிடம் உண்மையானவராக ஆகியிருந்தீர்கள் என்றால் படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்கி போகாது கேள்வி தந்தையின் நினைவு குழந்தைகளுக்கு சரியாக இல்லாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் பதில் சாகாரத்தில் வந்து வந்து நான் ஆத்மா நிகார நிராகாரமானவன் மற்றும் நமது தந்தையும் நிராகாரமானவர் என்பதை மறந்திருக்கின்றார்கள் சாகாரமாக இருக்கும் காரணத்தால் சாக்காரமானவரின் நினைவு எளிதாக வந்துவிடுகின்றது ஆத்ம உணர்வுடையவராக மாறி தன்னை பிந்து புள்ளி வடிவம் என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது இதில்தான் உண்மையான உழைப்பு இருக்கின்றது ஓம் சாந்தி சிவபகவான் தந்தை கூறுகின்றார் இவருடைய பெயரோ சிவன் இல்லைதானே தானே இவருடைய பெயர் பிரம்மா என்பதாகும் சிவன் பிரம்மாவின் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் மேலும் இவர் பிரம்மா மூலமாகத்தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார் சிவ சிவ பகவானுடைய சிவபகவான் கூறுகிறார் எந்த ஒரு மனிதனையோ அல்லது தேவதையையோ அல்லது சூட்சம வதனவாசியையோ பிரம்மா விஷ்ணு சங்கரரையோ பகவான் என்று கூறப்படுவதில்லை என்பதை அநேக முறை புரிய வைத்திருக்கின்றார் யாருக்கு ஆக்கார அல்லது சாக்கார உருவம் உள்ளதோ அவர்களுக்கு பகவான் என்று கூற முடியாது எல்லையில்லாத தந்தைக்குத்தான் பகவான் என்று கூறப்படுகின்றது பகவான் யார் என்பது யாருக்குமே தெரிவதில்லை நேத்தி நேத்தி அதாவது எங்களுக்கு தெரியாது தெரியாது என்று கூறுகிறார்கள் உங்களிலும் கூட சில குறைவானவரே சரியான முறையில் அறிந்திருக்கின்றீர்கள் ஹே பகவான் என்று ஆத்மா தான் கூறுகின்றது ஆத்மாவோ புள்ளி வடிவமாக இருக்கின்றது எனவே தந்தையும் புள்ளி வடிவமாகத்தானே இருப்பார் இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார் நான் ஆத்மா எப்படி பிந்துவாக இருக்கின்றோனோ என்பது முப்பது முப்பத்தைந்து வருடங்களாமல் புரியாமல் இருக்கும் குழந்தைகள் கூட பாபாவிடம் இருக்கின்றார்கள் ஒரு சிலரோ நல்ல முறையில் புரிந்திருக்கின்றார்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள் எல்லையில்லாத தந்தை உண்மையான வைரம் ஆவார் வைரமானது மிகவும் நல்ல பெட்டியில் வைக்கப்படுகின்றது யாரிடமாவது நல்ல வைரங்கள் இருந்தது என்றால் அவற்றை யாருக்காவது காண்பிக்க வேண்டியிருந்தால் தங்கம் அல்லது வெள்ளி டப்பாவில் வைத்து பிறகு காண்பிப்பார்கள் வைரத்தை வைர விரா வியாபாரி தான் அறிந்து கொள்ள முடியும் வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது போலியானவையை காண்பித்தால் கூட யாருக்கும் தெரிய வராது இதுபோல நிறைய பேர் ஏமாற்று விடுகிறார்கள் எனவே இப்பொழுது உண்மையான தந்தை வந்திருக்கின்றார் ஆனால் போலியானவர்களுக்கும் எப்படி எப்படி இருக்கிறார்கள் என்று மனிதர்களுக்கு எதுவுமே தெரிய வருவதில்லை உண்மையான படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது என்று பாடவும் படுகின்றது பொய்யான படகு ஆடுவது இல்லை இதை எவ்வளவு ஆடுமாறு செய்கிறார்கள் யார் இங்கு இந்த படகில் அமர்ந்திருக்கிறார்கோ அவர்கள் கூட ஆடுமாறு செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் துரோகி துரோகி என்று பாடப்படுகிறார்கள் இப்பொழுது படகோட்டியான தந்தை வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் தோட்டத்தின் எஜமானராகவும் இருக்கிறார் இது முள் நிறைந்த காடு என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார் எல்லாருமே தூய்மையற்றுதான் இருக்கிறார்கள் எவ்வளவு பொய் இப்பொழுது இருக்கின்றது உண்மையான தந்தையை யாரோ ஒரு சிலர்தான் அறிந்திருக்கின்றீர்கள் இங்கு இருப்பவர்களில் கூட நிறைய பேர் முழுமையாக அறியாமல் இருக்கின்றீர்கள் முழுமையான அறிமுகம் இல்லை ஏனெனில் மறைமுகமாகத்தான் இறைவன் இருக்கின்றார் பகவானை நினைக்கவோ எல்லாரும் செய்கிறார்கள் அவர் நிராகாரமானவர் என்பதையும் அறிந்துள்ளார்கள் பரந்தாமத்தில் இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கின்றார்கள் பரந்தாமத்தில் இருக்கிறார் நாம் கூட நிராகார ஆத்மாவாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் சாக்கார உணர்வில் வந்து வந்து அதை மறந்து விடுகின்றார்கள் சாக்காரத்தில் இருந்து சாக்காரமானவரின் நினைவுதான் வந்து விடுகின்றது குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராக ஆகின்றீர்கள் பகவானுக்கு பர்மபிதா பரமாத்மா என்று கூறப்படுகின்றது இதை புரிந்து கொள்வதோ மிகவும் சுலபமாகும் பரமபிதா என்றால் அப்பாற்பட்டு இருக்கும் பரம ஆத்மா உங்களுக்கு ஆத்மா என்று கூறப்படுகிறது உங்களை பரம என்று கூற மாட்டார்கள் நீங்களோ மறுபிறவி எடுக்கின்றீர்கள் இந்த விஷயங்கள் யாருமே அறியாமல் இருக்கின்றீர்கள் பகவானை கூட சர்வ வியாபி அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று கூறிவிடுகின்றார்கள் பக்தர்கள் பகவானை தேடுகின்றார்கள் மலைகள் மீது தீர்த்தங்களுக்கும் நதிகளுக்கும் கூட செல்கின்றார்கள் நதீத பதீத பாவனி அதாவது தூய்மையாக்க கூடியது என்று நினைக்கிறார்கள் நதியை அதில் குளித்து நாம் தூய்மையாகி விடுவோம் பக்தி மார்க்கத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்பது கூட யாருக்கும் தெரிவதில்லை முக்தி வேண்டும் மோட்சம் வேண்டும் என்று மட்டும் கூறிவிடுகின்றார்கள் ஏனெனில் இங்கு துக்கமுற்று இருக்கும் காரணத்தால் சவித்து போய் இருக்கின்றார்கள் சக்தியுகத்தில் யாராவது மோட்சம் அல்லது முக்தி வேண்டுகிறார்களா என்ன அங்கு பகவானை யாருமே அழைப்பது கிடையாது சக்தி யுகத்தில் இங்கு துக்கம் இருக்கும் காரணத்தால்தான் இங்கு மக்கள் அழைக்கிறார்கள் பக்தியில் யாருடைய துக்கத்தையும் தீர்க்க முடியாது ஒருவர் நாள் முழுவதும் அமர்ந்து ராம் ராம் என்று ஜபித்தாலும் கூட துக்கத்தை தீர்க்க முடியாது இது இருப்பதே இராவண ராஜ்யமாக இருக்கின்றது துக்கமோ கழுத்தில் பிணைக்கப்பட்டிருக்கின்றது துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்வார்கள் சுகத்தில் யாருமே நினைவு செய்ய மாட்டார்கள் என்றும் பாடப்பட்டிருக்கின்றது இதன் பொருள் அவசியம் இந்த உலகில் சுகம் இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது துக்கம்தான் இருக்கின்றது சுகம் இருந்தது சக்தி யுகத்தில் தான் துக்கம் இருப்பது இப்போது கலியுகத்தில் என்பது இதற்கு முட்களின் காடு என்று கூறப்படுகின்றது முதல் நம்பரில் இருப்பது தேக அபிமானத்தின் முன் பிறகு இருப்பது காமனத்தின் முள் இப்படி முள்காடாக இருக்கின்றது நீங்கள் இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழியத்தான் போகின்றது என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார் இப்பொழுது நீங்கள் சாந்திதாமம் செல்ல வேண்டியிருக்கின்றது உங்களது வீடு மற்றும் இராஜாங்கத்தை நினைவு செய்யுங்கள் வீட்டின் நினைவுடன் கூடவே தந்தையின் நினைவையும் செய்யுங்கள் ஏனெனில் வீடு ஒன்றும் பதீத பாவனர் கிடையாது நீங்கள் பதீத பாவனர் என்று தந்தைக்கு கூறுகின்றீர்கள் எனவே தந்தையைத்தான் நினைவு செய்ய வேண்டியுள்ளது அவர் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தான் சிவபாபா கூறுகின்றார் பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று என்னைத்தான் அழைத்தீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஞானத்தின் கடலாக இருக்கின்றார் எனவே அவசியம் வந்து வாய் மூலமாக புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது ஒரு பக்கம் சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் மறுபக்கம் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறுகிறார்கள் பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்ட பொருள் எதுவும் இருப்பதில்லை பிறகு கல் மண் எவ்வ எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று தவறாக கூறிவிடுகிறார்கள் அநேக வழிகள் இருக்கின்றன உங்களை ஐந்து விகாரங்கள் என்ற ராவணன் துச்ச புத்தி உடையவராக மாற்றிவிட்டான் என்று தந்தை புரிய வைக்கின்றார் எனவே தான் இந்த மகிமை ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னரும் புரிய வைத்தார் பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாகத்தான் ஸ்தாபனை செய்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது பிரம்மாவின் மூலம் குழந்தைகள் ஆகிறார்கள் பிரஜாபிதா பிரம்மாவோ பிரசித்தமானவராவார் அவசியம் பிராமணர்கள் பிராமணிகள் கூட இருப்பார்கள் இப்பொழுது நீங்கள் சூத்திர தர்மத்திலிருந்து வெளியேறி பிராமண தர்மத்தில் வந்துள்ளீர்கள் உண்மையில் இந்து என்று அழைத்து கொள்பவர்கள் தங்களுடைய உண்மையான தர்மத்தை அறியாமல் இருக்கின்றார்கள் ஒரு சமயம் ஒருவரை ஏற்றுக்கொள்வார்கள் இன்னொரு நேரம் இன்னொருவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அநேகரிடம் சென்று கொண்டே இருப்பார்கள் கிறிஸ்துவர்கள் ஒருபொழுதும் யாரிடமும் செல்வதில்லை பகவான் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்றுதான் கூறுகிறார் இப்பொழுது நீங்கள் நிரூபித்து கூறுகிறீர்கள் என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக முடியும் இந்த குரல் காதுகளில் விழும் பத்திரிகைகளிலே எங்கெல்லாம் இருந்து செய்திகள் வருகின்றன இப்பொழுது கூட நீங்கள் பத்திரிகையில் கூட இதை வெளியிடலாம் பரமபிதா பரமாத்மா சிவன் தான் கூறுகின்றார் இந்த பதீதமான உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்பவராக வந்திருக்கின்றார் பஞ்சம் ஏற்பட்டு இப்பொழுது பசியால் இறந்து இறந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்ணாவிரதம் ஆகியவை கூட இப்பொழுது மேற்கொள்கின்றார்கள் என்றாலும் அவர்களும் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நீர் அல்லது தேன் ஆகியவை உட்கொள்கிறார்கள் எடையில் லேசாக ஆகிவிடுகின்றார்கள் இதுவோ அமர்ந்த இடத்திலேயே திடீரென்று பூகம்பம் ஏற்படும் இறந்தும் விடுவார்கள் வினாசமோ அவசியம் ஏற்படத்தான் இருக்கின்றது வினாசம் ஆகப்போகிறது எனவே ராம் ராம் என்று கூறுங்கள் என்று சாது சந்நியாசி ஆகியோர்கள் கூற மாட்டார்கள் மனிதர்களோ பகவானை அறியாமல் இருக்கின்றார்கள் பகவானோ சுயம் அவர்தான் அவரைப் பற்றி அறிந்துள்ளார் வேறு யாருக்கும் தெரியாது அவர் வருவதற்கான குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது அப்பொழுதுதான் இந்த வயோதிக சரீரத்தில் வந்து முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை கூறுகின்றார் இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இதில் மகிழ்ச்சி தான் ஏற்பட வேண்டும் நாம் சாந்திதாமம் செல்ல இருக்கின்றோம் மனிதர்கள் அமைதிதான் விரும்புகிறார்கள் ஆனால் யார் அமைதியை கொடுக்க முடியும் சாந்தி தேவா என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது தேவர்களுக்கெல்லாம் தேவனோ ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் ஆவார் நான் உங்கள் அனைவரையும் தூய்மைப்படுத்தி அழைத்துச் செல்வேன் என்று அவர் கூறுகின்றார் ஒருவரை கூட விடமாட்டேன் நாடகப்படி அனைவரும் சென்றே ஆக வேண்டும் கொசு கூட்டம் போல அனைத்து ஆத்மாக்களும் செல்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது சக்தி யுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் தான் இருப்பார்கள் என்பதையும் அறிந்துள்ளார்கள் இப்பொழுது கலியுக கடைசியில் எத்தனை ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் பிறகு எப்படி குறைந்து போவார்கள் இப்பொழுது இருப்பது சங்கம யுகமாகும் நீங்கள் சக்தியுகம் செல்வதற்காக முயற்சி செய்கின்றீர்கள் இந்த வினாசம் ஆகும் என்பதை அறிந்துள்ளீர்கள் கொசுக்களைப் போல ஆத்மாக்கள் செல்வார்கள் முழு கூட்டமுமே சென்றுவிடும் யுகத்தில் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள் இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் நாமும் ஆன்மீக தந்தைக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று தந்தை மூலமாக பக்தர் என்ற பட்டம் கிடைக்கும் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது தூதர் ஆகிய அனைவருக்கும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதற்கான செய்தியை அளிக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியும் இல்லை இது சீச்சி உலகமாகும் இதை மறந்து புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் தூய்மையாவதற்கு தந்தையுடன் அவசியம் நினைவு செய்ய வேண்டும் வரதானம் தியாகம் தபஷ்யா மற்றும் சேவை உணர்வு என்ற விதியின் கீழ் சதா வெற்றி சுரூபனமானவராக ஆக வேண்டும் சுலோகன் எண்ணங்களினாலும் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருப்பதே முழு அகிம்சையாகும் ஓம் சாந்தி